வெல்கம் பேக் டு நர்மல் எக்ஸ்பிரஸ். நான் உங்களோட சக்தி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காவேரி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம வந்து மைசூருக்கு போக போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து மைசூரில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் எங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா மைசூர், நெக்ஸ்ட் வந்து பெங்களூரு, நெக்ஸ்ட் வந்து கூர்கு பிளாக் பண்ண போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தான் இருக்கோம். பாருங்க, இதுதான் நான் போகிற ட்ரெயின். நார்மலாக எப்படி தான் இருப்பாங்க. நான் போகிற கோச் வந்து இது தான், அன்ரிசர்வ்ட் கோச்சு. ஜனம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. நான் வந்து தேர்ஸ்டே தான் வந்தேன். நான் வந்து வீக்கெண்டில் வரல, ஆனால் தேர்ஸ்டே வந்து கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. 9:30 வந்து ட்ரெயின் எடுத்துருவாங்க. பாருங்க, லாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஜெர்னியில் தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து வண்டி பயங்கர ஸ்பீடாக வேற போகுது. அந்த சவுண்டு வேற ரொம்ப காத்து கிடைக்கிற மாதிரி சவுண்டு போகுது. இப்போ நான் வந்து அன்ரிசர்வ்ட் கோச்சில் தான் இருக்கேன். நான் வந்து இங்கே சரி, இன்றைக்கி வந்து அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். பார்த்தா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்து கூட பக்கத்து மட்டும்தான் இடம் இருக்குது, தூங்கிறதுக்கு இடமே இல்லை. இன்றைக்கி நான் எப்படி தூங்க போகிறேன், அதுக்கு எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. அதனால் பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. இது நான் இப்போ போயிருக்கிறது வீக்கெண்ட் இல்லை, நான் போயிருக்கிற தேர்ஸ்டே தான் போயிருக்கேன். ஆனால் கூட இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி நம்மளோட ஜெர்னி எப்படி இருக்கான்னு தெரியல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இது நம்ம வந்து ட்ரெயின் வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது. ஏன்னா கரெக்டாக அந்த டோர் பக்கத்தில் எல்லோரும் உட்காந்து இருக்கிறாங்க. அதனால் எப்படி தான் உட்காரங்கன்னு தெரியல. அது ரொம்ப பயங்கரமான இடம் வந்து. அதான் ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட உட்காருங்க. ஆனால் ரொம்ப நேரம் அந்த பக்கம் உட்காருங்க. ஏன்னா வந்து இது ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருதுல்ல, அந்த ட்ரெயின் சவுண்டே பயங்கரமாக இருக்குது. நான் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாவே அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால யாருமே ஆகட்டும் அது பக்கத்தில் வந்து உட்காரிங்க நைட்டில். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லிப்பான விட கீழே விழுந்துருங்க. அதனால கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் உட்காருங்க. வந்து 23 ஸ்டாப்ஸ் இருக்கான். இப்போ தான் நான் வந்து செகண்ட் ஸ்டாப்பில் இருக்கிறேன். இன்னும் வந்து 21 ஸ்டாப் இருக்குது. இது வந்து 9:30 எடுத்துருக்குறாங்க. இது வந்து எக்ஸாக்டாக இது வந்து 6:30 தான் இது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வந்து அங்கே இறக்கிட்டு கூட நம்ம பிளாக் பண்ணலாம். அவ்வளோ வேலைக்கு நான் எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. இங்கேருந்து இறங்கினா இங்கேருந்து இறங்கினா மட்டும்தான் நம்ம வந்து மேலே தூங்க முடியும். இப்போ யாரும் தூங்குற மாதிரி இல்லை. லைட்டு கூட யாருமே ஆஃப் பண்ணல. சரி, நம்ம இன்றைக்கி எப்படி தான் தூங்க போகிறோம். நம்ம ஜெர்னி இந்த வாட்டி எப்படி இருக்க போகிறது தெரியல. ஏன்னா ஊட்டியிலே நம்ம போன வாட்டி வந்து சரியாக தூங்கலை. நல்லா தூங்கினா மட்டும்தான் இப்போ பிளாக் எடுக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அன்ரிசர்வ்ட் தான் எடுத்துருக்குறோம். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பஸ்ஸு தான் சூஸ் பண்ணேன். பட் பஸ்ஸில் பார்த்தா 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எனக்கு 160 ருபீஸ் ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டை தான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அதனால் மட்டும்தான் இங்கே இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக நம்ம சேர்ந்து நிறைய பண்ணிச்சிருந்தேன். இங்கே இருக்கிற நம்ம என்னடா ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது இல்லாமல் சென்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க நான் கேட்கும்போது வந்து போலீஸ் செலெக்ஷன்ஸுக்கு அதுக்கு இதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்களா அதனால தான் வராங்க. பெங்களூரு, கர்நாடகா, நெக்ஸ்ட் வந்து குல்பர்கா, எல்லா ஊர்லேருந்து இங்கே வராங்க. இந்த மாட்டி இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்களா, வடக்க தொடங்க நிறைய பேர் சொல்லுவாங்களா, அவங்க யாருமே இல்லை. நம்ம கர்நாடகாவில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்தால் மட்டும்தான் இடம் விட மாட்டாங்கல்ல. கர்நாடகா வந்தாலும் விட மாட்டாங்க, தமிழ்காரன் வந்தாலும் விட மாட்டாங்க. ஒரு அன்ரிசர்வ்டானா எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு அன்ரிசர்வ்டானா எல்லா ஊருக்காரங்களும் அப்படிதாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இடம் பிடிக்கணும். அதுக்காக வக்காருதான், அதுக்காக மட்டும்தான் வக்காருவாங்க. அதுக்காக நம்ம வந்து தெலுங்காரங்க, கன்னடக்காரங்க, இந்திக்காரங்க அப்படின்னு நம்ம சட்டம் போடுறாங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு பொருந்துதான். அதனால வந்து நம்மளுக்கு யார் நம்ம பக்கத்தில் இருக்கோம், சரி நம்ம அவங்களுக்கு வந்து மக்கள் இடம் கொடுத்தோம், அவ்வளோதான்.
ரிசோர்ட்டில் உக்காந்துருந்தா தப்பு. அன்ரிசோர்ட்டில் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம உக்காரணும். அதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அப்படி நம்ம வந்து ரிசோர்ட் பண்ணியே உக்காரலாம். நிறையா அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். எல்லா வாட்டியும் நம்ம வந்து வணக்கம் மக்கள் சங்கம், கன்னடி கலாக்கள் சங்கம், அது நம்ம இதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு சீட் வேணும், நீங்கள் வந்து சீக்கிரம் உக்காரணும். வந்து மைசூரில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது. நான் தூங்கிட்டு நாளைக்கு நாளைக்கு மார்னிங் 6:30 நம்ம அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவரை எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் குட் பை. எல்லாருக்கும் பாய்.